ஒரு சில ஒரு சில நிமிடங்கள் அவனுடைய வார்த்தை கண்டு நாங்கள் எங்களுடைய ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம் ஏற்கனவே ஆரம்பத்தில் வாசித்த வசனம், மத்தேயு 28 அதிகாரம் அங்கு 10 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்திதான், அந்த நற்செய்தி தான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த நாளில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் என் ஆண்டவர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆழங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் உள்ளான மனக்கங்களை திறந்தருள்வீராக. பரிசுத்தாவியன் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் இந்த சத்தியங்களை அறியத்தக்கதாக, ஆழங்களை அறியத்தக்கதாக எங்கள் நடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே நாம் பார்க்கிற வார்த்தையை கவனிப்போம் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்து முதலாவது பேசுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஆமென். அதே 28:6 வசனத்திலே பார்க்கின்றோம், மரித்தவர்களிடத்தில் இயேசுவை தேடி போகிறார்கள், அங்கு தூதனால் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் பேசினார். லூக்கா 24:36 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:36 வசனம், இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பக்கத்துல பாடு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். ஆமென். சமாதான சுவிசேஷ திருச்சபையில இருக்கிற உங்கள் யாவருக்கும் இன்றைக்கு இயேசு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். இன்னொரு வசதி மாத்தி வாசிப்போம், மத்தேயு 28:20 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்ததாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு நான் இருக்கின்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்க, எல்லா சிந்தனைகளும் இங்க திருப்புங்க, கர்த்தருடைய வேத பக்கத்துல இருப்பீங்க, தயவு செய்து பிளீஸ். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களோடு நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அதுதான் நமக்கு. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ரெண்டு காரியத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆமென். ஜோவான் 20:27 வசனத்தை வாசிங்க. ஜோவான் 20:27 வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல். ஹல்லேலூயா. இயேசு பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களோடு நான் உலகத்தின் முடிவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாலும் அங்கு தோமாவை பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து மாட்டு சொல்கிறார் என்றால், நீங்கள் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தோமா சத்தமா ஆண்டவரே என் தேவனே என்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ கண்கிறதுனால் விசுவாசிக்கிறாய்,
காணாமல் விசுவாசிக்கிறவர்களே மேல் என்று. ஆமென். ஒருவேளை இன்றைக்கு பிரத்யட்சமாய் முகமுகமாய் இயேசுவை நாம் தரிசிக்காம இருக்கலாம், இயேசுவை காணாம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் முழு நம்பிக்கை முழு விசுவாசத்தையும் அவர் மேல் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தையும் கர்த்தர் விரும்புகிறார்? அப்போஸ்தல புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தல புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம், பூமியின் கடைசி பரியந்தமும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீசரிடத்திலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிற என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப விசுவாசமாயிரு. அது மாத்திரமல்ல, நீங்க தான் எனக்கு சாட்சிகளாயிருக்க வேண்டும். ஜூதியாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்திலே கேட்கின்றார். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, விசுவாசமா இருங்க, அவருக்கு சாட்சிகளாக இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு ரெண்டு காரியத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி என்றால், அவரை நாம் விசுவாசிப்பதற்கு அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய என்றால், அவரை சரியாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை சரியாக நாம் அறிந்தால்தான் அவருக்கு சாட்சியாய் வாழ முடியும், அவரை நாங்கள் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்க, இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? அவரை விசுவாசிக்காம அவரை நம்பாம அவருக்கு சாட்சியாய் வாழ முடியாது. அல்லேலூயா. அப்ப அவரை, அப்படி என்றால் அவரை நாங்கள் அறிய வேண்டிய விதமாய் நாங்கள் அறிய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். எபிரேயர் புத்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் முதலாம் வசனத்தை வாசிக்க, முதலாம் வசனம் நன்றாய் கவனிங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை பாருங்க, அங்கு சொல்லப்படுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எத்தனை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இவ்வளவு பேருந்து இவ்வளவுதான சத்தம். நாம் கர்த்தரை சரியாக அறிந்து விட்டோம் என்றால் கர்த்தர் இப்படிப்பட்ட கர சத்தங்களை கர்த்தர் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பூர்வ காலங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்முடைய பிதாக்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கடைசி நாட்களில் தன் குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அருமையானவர்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 50 அதிகாரம் 25 வசனம், அங்கு ஜோசேப்பு தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களை சந்திப்பார், என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி ஆணை விடுவித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜோசேப்புடைய வரலாறு நமக்கு தெரியும். ஆதியாகமம் அங்கு 19 அதிகாரத்தில் இருந்து ஜோசேப்புடைய வரலாறு நாங்கள் வாசிக்கலாம். ஆமென். இந்த ஜோசேப்பு எப்படி ஆண்டவர் அறிந்திருந்தார் என்றால், அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏனென்றால்
அவன் தன் தகப்பன் வீட்டிலே யாக்கோபோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு சொப்பனத்தின் வழியாக பேசுகிறான். நடக்க போற காரியங்களை என்ன காரியம், உதாரணத்துக்கு சொல்ல போனால் 11 சகோதரர்களும் அவரை வந்து வணங்குவது போல அந்த அரிக்கட்டுகளுக்கு உட்பட்ட ஒரு சொப்பனத்தை அவர் காண்பிக்கிறார். அதை அவர்கள் சொன்ன பொழுது நகைத்தார்கள், சிரித்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். அவன் வரும் பொழுது இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை அவமதித்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் என்ன செய்தார்கள் என்றால் விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால் அவர் சொன்னதை செய்கிற தேவன். அப்ப ஜோசேப்புக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஆதி காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தின தேவன். ஜோசேப்புக்கு அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். என்றை கவனிங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, கடைசி நாட்கள் சொல்றேன், நான் இந்த தேசத்தில் மறித்து போவேன், உங்களை நிச்சயமாய் தேவன் இந்த தேசத்தில் உங்களை காணும் தேசத்தில் கொண்டு போவார். கொண்டு போகிற பொழுது என் எலும்பை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? யோபு சொல்லுகிறார், வாசிங்க யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. யோபு 19:25. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. விளங்குதா? இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்தது என்றால் ஜோசேப்புக்கு இருந்தது. ஆமென். ஒரு நாள் அவர் இயேசு கிறிஸ்து இந்த வருகையை குறித்து பேசவில்லை, முதலாவது வருகையை குறித்து பேசவில்லை, இரண்டாவது வருகையை குறித்து பேசுகிறார். ஆமென். ஒரு நாளைக்கு அந்த மலையின் மேல் இயேசுடைய பாதம் அங்கு வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று அந்த ஜோசேப்புக்கு நிச்சயமாய் தெரிந்திருந்தது. யார்? யோபுவுக்கு நல்லா தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நான் பிரித்து பிரித்து காண்பிக்க முடியும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எப்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், எப்படி இவர்களுக்கு ஆபிரகாம் எடுத்துக்கொண்டா, அவர் என்ன சொல்வார், யெகோவாயீரே, அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். மகனை பலி செலுத்த போகும்போது கை கத்தியை உயர்த்தி தன் மகனை அவர் பலி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமே உன் பிள்ளையாட்டங்கள் கை போடாது. ஏனென்றால் அவர் ஆபிரகாம் எப்படி அறிந்திருந்தார் என்றார், அருமையானவர்களே, அவர் யெகோவாகிய அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். நாங்கள் பாடல்களை பாடுகிறோம், யெகோவாகிய எல்லாம் பார்த்துக் கொள்ளுவே, யெகோவா நிசியே வெற்றி தருகிறவர், யெகோவா ரஃபா சுகம் தருகிற தேவன், சம்மா அவர் நம்மோடு இருக்கிற கூட இருக்கிற தேவன், அவர் சமாதான கர்த்தர். இப்படி பல விதமாக ஆண்டவர் பழைய காலங்களிலே பூர்வமாக பங்கு பங்காக பிதா தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பட்சிக்கிறவராக வெளிப்பட்டார், அக்கினியாக வெளிப்பட்டார், சத்துருக்களை தண்டிக்கிறவராக வெளிப்பட்டார். ஆனால் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் ரகசியம். என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக தம்முடைய முழு காரியத்தையும் ஒரே நாளில் இயேசு மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ரகசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வெறுமையவர்களே, இந்த ஆண்டவரை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பங்கு பங்காக நாம் அறிந்திருக்கிறோமா, சரியாக அறிந்திருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். ஹல்லேலூயா. சரியாக அறிந்து விட்டால் நாம் சரியாக வாழ ஆரம்பிப்போம். சரியாக அறிந்து விட்டால் யாரையும் கை வைத்து கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கப்படும். ஆமென். ஆராதிக்க இருக்கவே முடியாது. விளங்குது நான் சொல்ல வர காரியம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை நம் உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே 3 வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, எடுத்துட்டீங்களா, வாசிங்க, வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் இஸ்திரிகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆமென். 9 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க.
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவுல் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார், நான் பரிசேயனுக்கு பரிசேயன், நியாயம் பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பெஞ்சமின் கோத்திரத்தான். ஆமென். அவ்வளவு சரியாக நியாய பிரமாணங்களின்படி கற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல, அந்த நியாய பிரமாணங்களை சரியாய் கடைபிடிக்க ஒரு மனுஷன். அல்லேலூயா. விளக்கு என்ன சொல்ல வர்ற காரியம் அருமையானவர்களே, அவன் தேவனுக்காகத்தான் வைராக்கியமாய் புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அவ பவுல் இந்த சவுல் எப்படி தேவனை அறிந்திருக்கிறார்? நியாய பிரமாணத்தின் தேவனை தான் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட பழைய காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தன்னை வெளிப்படுத்தின தேவனுடைய ஒரு பகுதிகளை தான் இந்த சவுல் என்கிற மனிதன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அந்த சவுலை இயேசு சந்தித்தார். எட்டாம் வசனத்தை வாசிங்க. 9:8 சவுல் தரையிலிருந்து எழுந்து, அதுக்கு முதல் வசனத்தை, அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. இப்பொழுது அதிகாரங்களை வேண்டிக் கொண்டு தமஸ்குக்கு புறப்பட்டு போகிறார். யாரை திண்மப்படுத்துவதற்கு? கிறிஸ்தவர்களை திண்மப்படுத்துவதற்கு. யாரை சிறையில போடுவதற்கு? கிறிஸ்தவர்களை சிறையில போடுவதற்கு. போகும் பொழுது இயேசு சடிதியாய் அவருக்கு தரிசனமாகிறார். பிரகாசமான ஒளி அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அந்த ஒளியின் மூலமாக இயேசு பேசினார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆமென். ஏனென்றால் அங்கு சவுல் யாருக்காக வைராக்கியமா இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்தார். ஆனால் அவன் அறியாமையினாலே, அவனுடைய கண் திறக்கப்படாததுனாலே அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தப்படுகிறான். ஆமே. பரிசேயர் சதுசேயர்கள் நல்ல அறிவு இருந்தது, நல்ல வேத அறிவு இருந்தது, கடவுளை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது, நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவை அறியும்படியா அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஆகவே இங்கு நாம் பார்க்கிற சம்பவம் என்னவென்றால், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அப்பொழுது சவுல் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய கிறிஸ்து நானே. தன்னை வெளிப்படுத்தினார். அந்த பிரகாசத்தை பார்த்த பொழுது, அவருடைய சத்தத்தை பார்த்த பொழுது, அவருடைய வல்லமையை பார்த்த பொழுது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சவுல் நிற்கும் பொழுது தான் கண்ட தரிசனங்கள் எல்லாம் விவரித்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாமல் இருக்க முடியவில்லை. ஆமென். இவ்வளவு வைராக்கியமாய் வந்த மனிதன், இவ்வளவு கொலவெறியோடு வந்த மனிதன், இப்படிப்பட்ட மனிதன் சொல்கிறான் அகிரிப்பா ராஜாவை பார்த்து, அகிரிப்பா ராஜாவே, அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது, அந்த சத்தத்தை கேட்ட பொழுது, அந்த வல்லமையை நான் கண்ட பொழுது, நான் கீழ்படியாமல் இருக்க முடியவில்லை. அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த கடைசி காலத்திலே பிதா தன்னுடைய முழுவதையும் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய குமாரன் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு வசனம் எடுத்து வாசியுங்கள். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறத வார்த்தை வாசிப்போம். கொலோசியர் 2:6 வாசிங்க. கொலோசியர் 2:6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே கர்த்தர்
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அப்ப வேதம் சொல்றது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விளக்கம் என்ன சொல்ல ஒரு காரியம், பிதா பழைய காலங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது நாம் விலகிக் கொள்ள வேண்டியது சொன்னா தன்னுடைய தன்மைகளை தன்னுடைய சுபாவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆமென். ஆனா கடைசியாக ஒரே தரம் தன் குமாரன் மூலமாக தன்னையே வெளிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த குமாரனுக்குள்ள இருக்கிற தேவனை தெய்வத்துடைய பரிபூர்ணத்தை எல்லாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முக்கியமான விருப்பம் எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்க காண்பித்து கொடுக்கலாம் இயேசுதான் கடவுள் இயேசுதான் தெய்வம் என்று. அவர்கள் நாங்கள் காண்பித்து கொடுத்த இயேசுவை தான் பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சரியாக அறிந்து ஒன்றான மெய்த்தேவனாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை சரியாக அறிந்து அறிந்தால்தான் அவர்கள் இயேசுவை சரியாக அறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல யாராவது இன்னொருவரை அணுகி நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இன்னொருவர் மூலமாக நாம் இயேசுவை கண்டிருக்கலாம். அது முக்கிய அப்படி காண்பதை விட ஒன்றான மெய்த்தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் நாம் அறிவதுதான் நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப நாம் அவரை சரியாக அறிந்தால்தான் அவர் மேல் விசுவாசம் வைப்போம். அவரை சரியாக அறிந்தால்தான் விசுவாசம் வைத்து அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கு 9:22 வசனத்தை வாசிங்க. 9:22 இப்ப கிறிஸ்துவுக்காக எழும்பி சகல ஜூதர்களையும் கலங்க பண்ணினான். பக்கத்துல பாரு சொல்லுங்க, நீங்க அவரை சரியா அறிந்தாதான் உங்கள் மூலமா இந்த உலகம் கலங்கும். ஆமென். 21 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து பார்த்தான், நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பையும் பயம் போயில. அவ்வளவுக்கு பதிலாக சீட்டு போட்டு எடுக்க மத்தியாவை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் 12 அப்போஸ்தலனாக பரிசுத்தம் உள்ள தேவன் தெரிந்தெடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுலை. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சரியாக அறிந்து கொண்டார். நீங்க பாருங்க 16:28 என்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிறைச்சாலையிலே அங்க மரத்திலே தூக்கி கட்டப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் பாடி துதித்தார்கள். கைகால் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர்கள் கட்டி வைத்திருந்தாலும் அவர்கள் துதிக்காம இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை சரியாக அறிந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிப்போர் இன்னார் நாம் அறிவோம். அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. 17:16 வாசிங்க. 17:16 அப்போ சில 17:16 Then
இப்ப முதல் சவுலா இருக்கும் பொழுது தேவனை அறிந்த விதமாய் பங்கு பங்காக அறிந்த பொழுது வைராக்கியமாயிருந்தான். ஆனா கிறிஸ்துவை அறிந்த பொழுது ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் எப்படி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிக முக்கியமா இருக்கிறது. 21:13 வாசிங்க. 21:13 அதற்கு பவுல், உடைந்து போக பண்ணுகிறீர்கள் நாமத்திற்காக, கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும். அல்லேலூயா. சவுல் எருசலேமை கொண்டு போகப்பட போகும் பொழுது ஆவியினாலே ஒரு தீர்க்கதரிசி இந்த கச்சையுடைய மனுஷனை எருசலேமில் கட்ட போகிறார்கள். அவர் சொன்னார், ஆவியானவர் எனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆமென். அவர் சொல்லிவிட்டு எல்லாரும் கலங்கின பொழுது, நான் எருசலேமிலே ஆண்டவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல ஆண்டவருக்காக இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அருமையான தேவஜனமே, அவன் முதல் அறிந்த விதமாக தேவன் அவனை அவருக்கு வெளிப்படுத்தின விதமாக அவர் வாழவில்லை. இயேசுவை அறிந்த பொழுது இயேசுவுக்குள்ள தேவனை அறிந்தார், தெய்வத்துக்குரிய பரிபுணத்தை அறிந்தார், இயேசுதான் எல்லாம் என்பதை அறிந்தார், தன் ஜீவனை பார்க்கலும் எல்லாம் அவர் என்று அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் ரோமர் 8:3 அவர் சொல்லுகிறார், 36-39 வாசிங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை பாருங்க. ஆமென். இன்றைக்கு நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து